68வது தேசிய திரைப்பட விருதுகள் என்று அறிவிக்கப்பட்டன. சிறந்த நடிகர்களாக சூர்யாவும் அஜய் தேவ்கனும் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். விருதுக்கு தேர்வான அனைவருக்கும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். 68வது தேசிய திரைப்பட விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகருக்கான தேசிய விருது நடிகர் சூர்யாவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. சூரரை போற்று திரைப்படத்திற்கு சிறந்த நடிகர், சிறந்த பின்னணி இசை உள்ளிட்ட 5 விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறந்த நடிகைக்கான விருது நடிகை அபர்ணா பாலமுரளிக்கும், சிறந்த பின்னணி இசைக்கான விருது ஜி வி பிரகாஷ்குமாருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது சிவரஞ்சனையும் சில பெண்களும் என்ற படத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. சினிமா குறித்த சிறந்த புத்தகமாக தி லாங்கஸ்ட் கிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. சிறந்த சமூக சூழலை பிரதிபலிக்கும் திரைப்படமாக த த்ரீ சிஸ்டர்ஸ் என்ற திரைப்படமும், திரைப்பட தயாரிப்புக்கு சாதகமான மாநிலமாக மத்திய பிரதேசமும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று நடிகர் சூர்யாவுடன் இணைந்து இந்தி நடிகர் அஜய் தேவ்கன் சிறந்த நடிகராகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே தேசிய விருதுகளை பெற்ற கலைஞர்களுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். COVID-19 पेंडेमिक ने देश और दुनिया के सामने चुनौतियां खड़ी की और फिल्म जगत के लिए तो बहुत बड़ी चुनौती थी। फिल्म की शूटिंग करना या फिर बाद में थिएटर में रिलीज ना होना अपने आप में बहुत बड़ा चैलेंज था, लेकिन उसके बावजूद 68वें फिल्म अवार्ड्स के लिए बहुत अच्छी फिल्में भी आई और जूरी ने बहुत शानदार काम भी किया है और जिन फिल्मों का चयन और जो विजेता है उनको मैं अपनी ओर से बहुत बहुत शुभकामनाएं और बधाई देता हूँ, क्योंकि भारत दुनिया में सबसे बड़ा फिल्म निर्माता भी है और लाखों लोगों को रोजगार के अवसर भी देता है, तो 130 करोड़ भारतीयों को और दुनिया को मनोरंजन के अवसर भी देता है। सभी विजेताओं को मेरी ओर से बहुत बहुत शुभकामनाएं, बहुत बधाई।